நவராத்திரியோட 9 நாட்களையும் எந்த நாள் எந்தெந்த ஆடையை அணியணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்துக்களோட புனித பண்டிகைகளில் ஒன்று நவராத்திரி. இந்தியாவில் நவராத்திரி பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்படுது. துர்காதேவி சக்தி சுரூபமாக கருதப்படுகிறார். அத்தகைய துர்காதேவியோட 9 வடிவங்களை இந்த நவராத்திரியோட 9 நாட்களையும் வழிபடுறாங்க. அதாவது சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்திரி ஆகிய 9 தேவிகளையும் நவராத்திரியோட 9 நாட்களையும் ஒவ்வொரு நாளையும் பூஜித்து வழிபடுவாங்க. நவராத்திரியோட நிறைவு நாளாக விஜயதசமி அன்னைக்கு தசரா பண்டிகை கொண்டாடப்படும். இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழா அக்டோபர் 7 அதாவது இன்னைக்கு தொடங்கி 15 சரஸ்வதி பூஜை விஜயதசமியோட நிறைவடையுது. இந்த 9 நாட்களில் துர்காதேவியை வழிபடுறவங்க விரதம் இருந்து பூஜைகளை செய்து துர்காதேவியோட 9 வடிவங்களையும் கொண்டாடுறாங்க. இந்த பூஜையோட ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வர்ணங்கள் கடவுள் வழிபாட்டோட தொடர்புடையதாக இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் குறிப்பிட்ட வண்ண ஆடையை மட்டுமே அணிவாங்க. நவராத்திரியோட 9 நாட்களையும் எந்த நாள் எந்த நிற ஆடையை அணியணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் நாளைக்கு மஞ்சள் நிற ஆடை. நவராத்திரியோட முதல் நாளான அக்டோபர் 7 அதாவது இன்னைக்கு மஞ்சள் நிறத்தை குறிக்குது. இந்த நாளில் நவராத்திரி கொண்டாடுறவங்க கலசத்தை கொலுவில் வைப்பாங்க. இது கலச ஸ்தாபனம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. துர்கை தேவியோட சைலபுத்ரி தேவியை முதல் நாளில் வழிபடுவாங்க. இந்த மஞ்சள் நிறம் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் குறிக்குது. 2வது நாள் பச்சை நிறம். இந்த நாளில் திருமணமாகாத துர்கா தேவியோட பிரம்மசாரணி ரூபத்தை பூஜித்து வழிபடுறாங்க. இந்த பச்சை நிறம் இயற்கையோட பல்வேறு அம்சங்களையும் அதோட புத்துணர்ச்சியை குறிக்கும் விதமாக அமையுது. 3வது நாள் சாம்பல். இந்த நாளில் சந்திரகாந்தா தேவியை வழிபடுறாங்க. மேலும் பக்தர்கள் துர்கா தேவியோட கூஷ்மாண்ட தேவியையும் இந்த நாளில் பூஜிக்கிறாங்க. இந்த சாம்பல் நிறம் தீமையை அழிப்பதை குறிக்குது. 4வது நாள் ஆரஞ்சு நிறம். பஞ்சமி திதியான இந்த நாளில் பக்தர்கள் கார்த்திகேயரின் தாயான ஸ்கந்த மாதாவை வணங்குறாங்க. இந்த ஆரஞ்சு நிறம் பிரகாசம், அறிவு, அமைதியை குறிக்கும் விதமாக அமையுது. 5வது நாள் வெள்ளை நிறம். நவராத்திரியோட 5வது நாள் வெள்ளை நிறத்தையும் சஷ்டி திதியையும் குறிக்குது. இந்த நாளில் பக்தர்கள் காத்யாயினி தேவியை பூஜித்து வழிபடுறாங்க. இந்த வெள்ளை நிறம் அமைதி, சாந்தம், தூய்மையை குறிக்குது. 6வது நாள் சிவப்பு நிறம். இந்த நாளில் துர்கா தேவியோட காலராத்திரி ரூபத்தை வழிபடுறாங்க. இந்த சிவப்பு நிறம் உணர்ச்சியையும் கோபத்தையும் குறிக்குது. 7வது நாள் நீல நிறம். அஷ்டமி திதியான இந்த 7வது நாளில் மகாகௌரிய பக்தர்கள் வழிபடுறாங்க. இந்த நீல நிறம் நேர்மறை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் குறிக்குது. 8வது நாள் பிங்கலர். நவமி திதியான நவராத்திரியோட 8வது நாளில் பக்தர்கள் துர்கா தேவியோட சித்திதாத்திரி ரூபத்தை வழிபடுறாங்க. இந்த பிங்க் நிறம் இரக்க குணத்தையும் தூய்மையையும் வெளிப்படுத்துது. 9வது நாள் ஊதா நிறம். நவராத்திரியோட 9வது நாளான அக்டோபர் 15 ஊதா நிறத்தை குறிக்குது. தசமி திதியான நவராத்திரியோட கடைசி நாளில் துர்கா பூஜையோட கொண்டாட்டத்தில் ஈடுபடுவாங்க பக்தர்கள். இந்த ஊதா நிறம் குறிக்கோள், லட்சியம் மற்றும் ஆற்றலை குறிக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.